என்னவா இருக்கும் இது? ஏதோ புதுசாக இருக்குது, ஏதோ வருஷம்லாம் போட்டிருக்கு, ஏதோ டைம் ட்ராவல் வேறு எழுதியிருக்கு. சரி, நம்ம 2050 தான் அமைக்க பார்ப்போம். இதுதான் 2050 அப்படியே எதுவும் சேஞ்சஸ் ஆன மாதிரி தெரியலையே. சூரியன் தான் அடிக்குது, வேறு இந்த மாதிரி ஃப்ளைட் போகுது, வேறு எதுவும் சேஞ்சஸ் ஆன மாதிரி தெரியலையே. என்னடா அஜித், இப்பதான்டா போன வெளியே போயிட்டு வரேன்னு, அதுக்காட்டி முடியடிலாம் அவன் வந்து 10 வருஷம் நடுவுல மாதிரி வந்துட்டு நிக்கிற. நீங்க யாரு? ஏன்டா காவல் பண்ணிட்டு இருக்க? வந்து உட்காருடா. உண்மையில நீங்க யாரு எனக்கு தெரியல. ஏய் பிரசாம், இந்த உட்காருடா, எரிச்சிடா அப்பாம. ஓ, அவனோட ஃப்ரெண்டா இருப்போமோ? சரி, வந்து உட்காருவோம். பசிக்குதுன்னு சொல்லிடல, வா சாப்பிடுவோம். வா உட்காங்க ப்ரோ. மாத்த எனக்கு எது ப்ரோ மாத்திரா? எனக்கு அது உடம்புல சரியில்லாம போல ப்ரோ. நான் ஒழுங்கா தான் ப்ரோ இருக்கேன். எனக்கு எது ப்ரோ மாத்திரா? இதெல்லாம் ப்ரோ சாப்பாடு, இதுதானே ப்ரோ நம்ம 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நீங்க 3 நேரம் சாப்பிட்டு இருக்கீங்க, அப்ப சோறுல அரிசிலாம் கிடையாது ப்ரோ? சோறா? அரிசியை பார்த்து 35 வருஷம் ஆச்சு ப்ரோ. விவசாயிகளுக்கு தானே ப்ரோ விவசாயம் பண்ண முடியும். சரி ப்ரோ, மாத்திரை ப்ரோ தண்ணியாக கொடுங்க ப்ரோ. விக்கிற விலைக்கு எப்படி ப்ரோ தண்ணியாக குடிக்க முடியும்? ஏதோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி தண்ணி குடிப்பீங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு? சொல்ல போனீங்கன்னா நாங்க ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் ப்ரோ. இந்த மாத்திரை எப்படிதான் ப்ரோ போடுவேன்? முழுங்க ப்ரோ. சரி ப்ரோ. ரொம்ப வெயிலுக்கு வாங்க, வெயில் காத்தாது வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போனா வெந்து போயிருவீங்க ப்ரோ. பெசாம இருங்க ப்ரோ. இங்க போர் அடிச்சா அடி லேப்டாப் இருக்கு ப்ரோ, அதை எடுத்து ஏற மாதிரி பாத்துட்டு இருங்க ப்ரோ. சரி, வந்ததுக்கு அதை ஏதாவது பாக்குறேன் ப்ரோ. தாங்க ப்ரோ. என்ன ப்ரோ லேப்டாப் ஒண்ணுமே வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏய் யாரா, நீ என்ன மாதிரி இருக்க? நீங்க எங்கேயும் ப்ரோ 2050 இருக்கும். இங்கே பாருங்க ப்ரோ, இந்த மாதிரி நாங்கள் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பாடு சாப்பிட்ற ஒரு அரிசி இல்லை, நிலம் இல்லை, விவசாயம் பண்ணுற விவசாயிகள் இல்லை. இப்போ தண்ணி இப்போ வந்து அப்போ 40 ரூபாய்க்குன்னு 5000 இருக்குது. எப்படி ப்ரோ நாங்கள் தண்ணி குடிக்க சாப்பாடு சாப்பிட்றோம்? சரி, நான் இப்படியும் இருக்கேன், நீ எப்படி 2018 நல்லா இருக்கீங்களா? என்ன ப்ரோ 2018? 2018 இப்போ தான் ப்ரோ காவேரிக்காக தண்ணிக்கு போராட்டம் வந்துட்டு இருக்கு. 2018 நடந்த காவேரி போராட்டம் நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா நாங்கள் நேரத்தில் நிலைமையில வந்துருக்க மாட்டோம் ப்ரோ. அந்த காவத்தில் போராட்டத்தில் ஜெயிக்காதனால தான், மக்கள் வந்து அந்த போராட்டம் கண்டுக்காதனால தான் நம்ம அந்த நிலைமையில நாங்கள் 2050 இருக்கோம் ப்ரோ. இனிமேல் என்ன ப்ரோ பண்ண முடியும்? எல்லாம் போயிடுச்சு ப்ரோ. என்ன ப்ரோ முடியாதுன்னு சொல்றீங்க? இனிமேல் தான் எல்லாமே இருக்கு. நம்ம இப்போ நினைச்சா நாங்கள் 2050 நல்லா இருக்கோம் ப்ரோ. நடக்குமா ப்ரோ? என்ன ப்ரோ நடக்காதுன்னு சொல்றீங்க? நம்ம நினச்சா எல்லாம் நடக்க வைக்க முடியும். என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க? உங்களுக்கு நான் 2018 போறேன் ப்ரோ. எனக்கு போல நீங்க 2020 என்ன ப்ரோ பண்ண போறீங்க? விவசாயம் பண்ண போற ப்ரோ. கனவா? உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷார்ட் நீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் செய்யுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற சேனல்ஸ் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய். சும்மா பண்ணு. என்ன சீன் பண்ணுறா? அடிக்கிற வேலையில நீ வெளிய போடா. அஞ்சு பிதா இதெல்லாம் பண்ணி இப்போ. நீ அடிச்சே புட்டிய முடியாதோட இருக்கும் ப்ரோ. பண்ணுடா உள்ள ஏன் கிடைக்கல.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.